வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இமோஜி ஸ்டிக்கர் வீட்டிலையே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஸ்டிக்கர் செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட்டு செல்லோ டேப்பு அதுக்கப்புறமா லேஸ் கவர் இல்லைன்னா பிஸ்கட் கவர் இது இருந்தாலே போதும் சூப்பராக வீட்டில் நம்ம வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணிடலாம் நான் இன்றைக்கி இமோஜி வந்து ஸ்டிக்கர் செய்யறதுக்கு சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்துட்டு இமோஜி தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நீங்கள் வரைஞ்சி இதே மாதிரியே கட் பண்ணி ஸ்டிக்கர் மாதிரி மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இமோஜி செய்கிறேன் அப்படின்றதுனால ஏ ஃபோர் ஷீட் ஃபுல்லாகவே ஒரு மூடியை வச்சு ரவுண்ட் பண்ணிட்டேன் ரவுண்ட் பண்ணதுக்கப்புறமா இமோஜி வந்து எப்போவுமே எல்லோ கலர் தான் இருக்கும் இல்லையா அதனால எல்லாத்துக்குமே எல்லோ கலர் வந்து நான் அடிச்சுக்கிட்டேன் ஸ்கெட்சாக வந்து யூஸ் பண்ணி ஒரு மூணு இமோஜி வந்து அடித்தேன் பட் அதில் வந்து கலர் வந்து கொஞ்சம் நல்லா இல்லை கோடு கோடாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஃபினிஷிங் வந்து நல்லா இல்லை அதனால அதுக்கப்புறமா நான் வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பெயிண்ட் பண்ணும்போது லைட்டாக பெயிண்ட் வெளில வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிடுவோம் இல்லையா அதனால் நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக வந்துடும் ஸோ நோ ப்ராப்ளம் நம்ம வந்து பெயிண்ட்டே யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே பெயிண்ட் அடித்ததுக்கப்புறமா பிளாக் கலர் ரெட் கலர் ப்ளூ கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அதுக்கு மேலே வந்துட்டு உள்ள அந்த கண் மூக்கு வாய் இந்த ஸ்மைல் அதெல்லாம் வந்து வரைஞ்சிட்ருந்தேன் இதில் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணும்போது லைட்டாக க்ரீன் மாதிரி தெரிஞ்சிச்சு ஒருவேளை நம்ம பெயிண்டில் பெயிண்ட்டு மேலே யூஸ் பண்ணதுனால அப்படி இருந்துச்சு போல் ஆனால் ரெட்டு பிளாக்லாம் ஓகேவாக இருந்துச்சு எனக்கு பிடித்த மாதிரி நிறைய எமோஜிஸ் எல்லாத்தையுமே ஃபோனில் பார்த்து பார்த்து வரைஞ்சிட்ருந்தேன் உங்களுக்கு ஒரே மாதிரி ஸ்மைல் ப பண்ணுற இமோஜி வேணுமோ இல்லை உங்களுக்கு என்ன மாதிரி இமோஜி வேணுமோ அது மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம் இது வரையும் போது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஜாலியாக வரைஞ்சிட்ருந்தேன் நான் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இமோஜஸ் எல்லாம் வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண வேண்டியதுதான் நீங்கள் நான் வந்து வேற வேறு மாதிரி ஸ்டிக்கர்லாம் நீங்கள் வரைஞ்சிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா அந்த மாதிரி ஸ்டிக்கர் வரையும் போது இப்போ நம்ம வந்து டோராவோ இல்லை டோரிமேன்லாம் வரைஞ்சோம் அப்படின்னா அது வந்து கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதே இமோஜினால் ஈஸியாக இருக்கும் ரவுண்ட் ஷேப் தானே நம்ம வந்து அழகாக நறுக்கிடலாம் ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரவுண்ட் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லா அழகாக ஃபினிஷிங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் வந்ததுக்கப்புறமா வேணுன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே எல்லாமே நீங்கள் ஸ்டிக்கராக மாற்றிக்கலாம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா லேபிள் கூட செய்யலாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அதை ஃபுல்லாக நறுக்கி எடுத்தாச்சு நான் வந்து லேஸ் கவர் எடுத்திருக்கேன் லேஸ் கவரை நறுக்கிட்டு இந்த மாதிரி வச்சிட்டு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செல்லோ டேப் வந்து ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சுருந்த இமோஜி இருக்கு இல்லையா அது எல்லாத்தையுமே இந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலேயும் நம்ம இது மாதிரி சிலட்டை போட்டிக்கணும் பெரிய சை சில்லட்டை படுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெலிசு சிலட்டை படுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒட்டுறதுக்கு இதுனால் கொஞ்சம் ஈஸியாயிடும் சிலட்டை போட்டுனதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஓரங்கள்லாம் நறுக்கி நறுக்கி விட்டுட்டு தனித்தனியாக ஒரு ஒரு ஸ்டிக்கராக நம்ம வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் பாருங்க தனித்தனியாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம் கட கடா கட கடன் எவ்வளோ நிறைய இமோஜி ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேஸ்ட் பண்ண வேண்டியதான் நம்ம ஸ்டிக்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பேஸ்ட் பண்ணிட்டேன்னு நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த இமோஜி ஸ்டிக்கரை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேட்டா